Your Honor, Visaranin Podum Kutum Sata Patrol Krishnamurti Pesavilla, Kotilum Vaitra Kamarikira, either Kotra Yamadi Palahamindri, you are a Yetarika event by Katapuli, Mr. Krishnamurti, Yen Pesamarkari. Pesa the Karnamunda either Kimel Mingle Pesa Maratal, Ungla Kutavali and the court of Tirmanik Krishnamurti, Kotai, Aumadi, the Koromisha. Now Pes Numana, Mon will be with the medical mother of Machere, court to Varasulga. Your Honor, this is atrocious. Tamilaka mother, where in the court, King David Sarah, again, very well. It is impossible. காரணம் சொல்லாமல் இந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு முதல்வரை கோர்ட் விசாரணைக்கு அவர் பதவியில் இருக்கும்போது அழைக்க முடியாது. அப்படினா நான் பேச முடியாது. ஐம்பது கோடி கொள்ளை அடித்த ஒரு கொள்ளைக்காரன் முதலமைச்சரை கோர்ட்டுக்கு வா என்று அழைத்தால் என்ன அர்த்தம்? முதலமைச்சருக்கும் கொள்ளைக்காரனுக்கும் கூட்டு இருக்கிறது என்ற அர்த்தம். நான் ஒரு எதிர்க்கட்சிக்காரனாக கேட்கவில்லை, உங்களில் ஒருவனாக கேட்கிறேன். இந்த முதல்வர் சுத்தமானவராக இருந்தால், நேர்மையானவராக இருந்தால், வேட்டி கட்டிய ஆண்மகனாக இருந்தால் கோர்ட்டுக்கு வர சொல்லுங்கள், பார்ப்போம். முதலமைச்சர் அவர்கள் சாட்சி கூண்டில் ஏற தேவையில்லை, வழக்கு மன்றத்தில் தனித்த நாற்காலியில் அமர்ந்து பேசலாம். கனம் நீதிபதி அவர்களே, எங்களுக்கு தூக்கு மேடை பஞ்சுமத்தை, இந்த மரக்கூண்டு மணிமண்டபம், எங்களை குற்றமற்றவர்கள் என நிரூபிக்க தீக்குளிக்கவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். சொல்லுப்பா கிருஷ்ணமூர்த்தி, என்ன எதுக்குப்பா கோர்ட்டு கூப்பிட்ட? நீ நிற்க வேண்டிய குற்றவாளி கூண்டு நான் நிற்கிறேன், அதனால்தான் கோர்ட்டுக்கு கூப்பிட்டேன். 50 கோடி ரூபாய் நானா கொள்ள அடிச்சேன்? என்ன கதை விடுற? கதை விடல, உண்மையத்தான் சொல்றேன். கனம் நீதிபதி அவர்களே, குற்றம் செஞ்சவரை விட குற்றம் செய்ய துண்ணவனுக்கு தான் அதிக தண்டனை. உங்க சட்டம் சொல்லுது. நான் இன்னைக்கு குற்றவாளி இந்த குள்ள நிக்கிறதுக்கு காரணம் இந்த முதலமைச்சர் தான். எஸ், பெரிய படிப்பு படிக்க முடியாம லாரி டிரைவரா, ஹோட்டல் சர்வரா, குமாஸ்தாவை குப்பை கொட்டிட்டு இருக்காங்க. லோன் வாங்கி டீ ஆத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அறிவு வீணா போயிருக்கு. Who the bloody hell is responsible for this? அப்ப உனக்கு பிறகு யாரு இன்ஜினியர் ஆகலையா, டாக்டருக்கு படிக்கலையா? படிக்கிறான். யார் படிக்கிறான்? அடிப்பக்கு அளவைக்காடு 10 லட்சம் டாக்டர் படிப்புக்கு கொடுத்துட்டு ஊசி போட தெரியாம உயிரை கொள்றான். 5 லட்சம் கொடுத்து இன்ஜினியர் ஆகிறான். 6 மாசத்துல இடிச்சு போற பாலத்தை கட்டுறான். 600 பேர் செத்து போயிட்டாங்கயா. இவரா கல்விக்கு நன்கொடை கொடுப்பது சட்டமாக்கப்பட்டு விட்டது. சரஸ்வதி விக்கிறது பேர் சட்டமா? அப்படி சொல்றது வெக்கமா இல்ல. கல்வி விக்கிறதுக்கு நீங்க யாரு? ஒரு எல்கேஜி படிக்கிறது கூட 10,000 ரூபாய் கேக்குறீங்களாடா? வளர குழந்தைகளோட கனவை பிஞ்சிலிய திராவத்தை ஊத்தி ஏறிக்கிறீங்களாடா? உங்களால தான்டா இன்னைக்கு கல்வி ஒரு ஆடம்பர பொருளா போச்சு. ஒரு கார் வாங்குற மாதிரி, ஒரு பங்களா வாங்குற மாதிரி, ஒரு தங்கம் வாங்குற மாதிரி ஏழைக்கு கைக்கு எட்டாத பொருளா போச்சு. படிப்பே பணக்காரங்களுக்கு மட்டுமே நாக்கிட்டீங்கன்னா பாவிக்கலாம். ஏய் தலைவர், டா போட்டு பேசுற. அழைச்சி உனக்காக தாயா பேசிட்டு இருக்க, உன் புள்ள படிப்புக்கு தாயா போராடிக்கிட்டு இருக்க. ஆமா, உன் புள்ள என்ன படிக்கிறது தெரியவா அவனுக்கு? அப்செக்ஷன் யுவர் ஆனர். முதல்வரை இங்கு வர வைத்து விட்டு கிருஷ்ணமூர்த்தி ஏதோ சம்பந்தம் இல்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறார். சம்பந்தம் இருக்கு. இன்னைக்கு ஒரு கோர்ட்டுக்கு வந்ததுனாலதான் இந்த கேஸ உலகம் பூரா ஒத்து கவனிச்சிட்டு இருக்கு. அப்படி கவனிச்சிட்டு இருக்க மக்கள் சிந்திக்கணும். படிப்புக்கு ஏன் காசு கொடுக்கணும்னு மாணவர்கள் கேள்வி கேட்கணும். இந்த அவலம் மாறணும். அது மட்டுமில்ல, இந்த முதலமைச்சர் மேல விசாரணை கமிஷன் வைக்கணும். இவருக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும். அந்த தண்டனை இனி ஒரு அரசியல்வாதிகளுக்கு
ஒரு பாடமா அமையணும். அதுக்கப்புறம் எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. உங்களுக்கு தண்டனை உண்டு. நீங்க கொள்ளையடிச்ச 50 கோடி எங்க? செலவழிச்சிட்டேன். இப்போது வந்த தகவலின்படி இவர் கொள்ளையடித்த பணத்தில் மக்கள் கல்வி மையம் என்கிற 8 மாடி கட்டிடத்தை கட்டிக் கொண்டிருக்கிறார். இதற்கு என்ன சொல்கிறீர்கள் மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி? மக்கள் கல்வி மையத்துக்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. போய் இல்லை, அவர் சொல்வது உண்மை. மக்கள் கல்வி மையம் என்பது பொதுமக்களிடமிருந்து 5 ரூபாய் 10 ரூபாய் நன்கொடை வசூல் செய்யப்பட்டு ஒரு டிரஸ்ட் அமைக்கப்பட்டு அது முறையாக தணிக்கை செய்யப்பட்டு அரசாங்கத்தால் அனுமதிக்கப்பட்ட ஒரு பொது ஸ்தாபனம். அதிலிருந்து ஒரு செங்கலை கூட யாராலும் அசைக்க முடியாது. அதற்குண்டான ஆதாரம் உங்கள் பார்வைக்கு யோரான. அவை போலியாக தயாரிக்கப்பட்டவை வரான. உங்க முதலமைச்சரே அனுமதி பத்திரத்துல கையெழுத்து போட்டிருக்காருங்க. இது உங்க கையெழுத்து தானே சார்? அந்த அனுமதி பத்திரத்துல கையெழுத்து போடக்கூடாது. 20 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்காரு இந்த முதலமைச்சர். கொஞ்சம் முன்னாடி சம்பந்தம் இல்லை நீங்க, இப்ப லஞ்சம் அது இதுன்னு பேசுறீங்க. உங்களுக்கு சம்பந்தம் இல்லாம இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சது? சம்பந்தம் இருக்கு. நானும் 5 ரூபாய் கொடுத்த பங்குதாரருங்கிற முறையில். நிறுத்துங்கய்யா, என்ன நடக்குது? கிளம் நீதிபதி அவர்களே, இது எதிர்கட்சிகளின் திட்டமிட்ட சதி. தமிழ் மக்கள் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், எங்கள் கைகள் கரைபடியாதவை. இதுவரை எந்த சீட்டுக்கும் லஞ்சம் கேட்டதும் இல்லை, வாங்கியதும் இல்லை. போய் சொல்றாரு 96% மார்க் வாங்கி எங்கிட்ட கூட இந்த ஆள் முதல்ல 6 லட்சம் ரூபாய் பணம் கேட்டார். இந்த ஆள் தூக்கில போடுங்க. இந்த ஆள் சொல்றது நம்பாதீங்க. கிச்சாவை விடுதலை செய்யுங்க. கிச்சாவை விடுதலை செய். யாரு என்னன்னு விசாரிக்காம பணத்தை காட்டி கையெழுத்து வாங்கி கொடுத்துட்டீங்களா? அந்த அனுமதி பத்திரத்தை வச்சு கோர்ட்ல மானத்தை வாங்கிட்டானடா. என்ன கோர்ட்டுக்கு இழுத்து அவன் சாகணும். எப்போ தீர்ப்பு சொல்லி முடிஞ்சதும் என் கார் கோர்ட்டு காம்பவுண்டு தாண்டன் அடுத்த நிமிஷம் அவன் சாகணும். பீஸ் பீஸ் ஆகி அவன் சாகணும். பொறிக்கு எடுத்து புதைக்க ஒரு மயிர் கூட கிடைக்காம அவன் சாகணும். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட கிருஷ்ணமூர்த்தி என்பவர் 50 கோடி ரூபாய் கொள்ளையடித்தது நிரூபிக்கப்பட்டதாலும் அதை அவரே ஒப்புக்கொண்டதாலும் அவருக்கும் அவருக்கு உடந்தையாயிருந்த மணி என்பவருக்கும் 6 ஆண்டு கால கடுங்காவல் தண்டனை விதிக்கிறேன். மேலும் கிருஷ்ணமூர்த்தி முதலமைச்சர் மீது சாட்டிய குற்றங்கள் ஆதாரமற்று இருப்பதால் முதலமைச்சரை இந்த கோர்ட் குற்றமற்றவர் என்று முடிவு செய்து அவர் மீது விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை
தனியும் எங்கள் கல்வியின் தாகம் என்று மடியும் இந்த லஞ்சத்தில் மோகம் அங்குதான் சுதந்திரம் விடுதலையாகும் எங்கடாவ கௌரு
அட்டாடிக்காரிக்கு படம் பிரிண்டு இருக்க போயிருக்காரு. மாட்டிக்கு போறது நீதான். இப்படிப்பட்ட ஆளுங்களை எல்லாம் பிடிச்சு தூக்கல போடணும்னு கூலா காலாடிக்கிட்டே பேட்டி கொடுப்பேன். என்னால முடிஞ்சது உனக்கும் பிண்டம் வச்சிருவேன். இந்த ஊருக்கே பிண்டம் வைக்கிற நீ எனக்கும் ஒரு நாள் வைக்க மாட்டேன்னு தெரியாதா? அதான் எதுக்கும் இருக்கட்டுமே சொல்லி நீயும் நானும் பேசினத படமா எடுத்து வச்சிருந்த. அதையும் அவன் எடுத்துட்டு போயிட்டான். இப்ப நம்ம ரெண்டு பேருக்கும் சேர்த்து அவன் பிண்டம் வைக்க போறான். காசில கூட இல்ல கூவத்துல. என்னடா அது குண்டு மேல குண்டு தூக்கி போடுறேன். என் தொழிலே அதான. உண்மையிலே நீ புத்திசாலிடா. நீயும் புத்திசாலி நானும் புத்திசாலி. ரெண்டு புத்திசாலிகளையும் சேர்த்து ஒருத்த முட்டாளாக்க கூடாது. என்ன பண்ணலாம் சொல்லு. என் எல்லக்குள்ள நான் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், தப்பிச்சிட்டான். இனி உன் எல்ல உன் அரசாங்கத்தை யூஸ் பண்ண. ஆத்துக்குள்ள குதிச்சவன் அதுக்குள்ள மெட்ராஸ் வந்திருக்க முடியாது. ஆந்திரால இருந்து மெட்ராஸ்க்குள்ள நுழையக்கூடிய எல்லா வழியும் பிளாக் பண்ண சொல்லு. அவன் ஊருக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி குடிச்சாகணும். இந்த பிண்டம் வண்டியில் என்ன இருக்கு? வண்டியை தர
எக்ஸ்கியூஸ் மீ சார், இவன் பிரபுவோட ஃப்ரெண்ட் வசந்த், குட் சைடில் பிடிச்சோம். நீங்கள் சொன்ன மாதிரி இவனோட பெட்டில் கேமரா கேசட்லாம் இருக்கு சார். பிரிங் ஹிம் இன். மலை இந்த கேசட் தானே? இவங்களை கூட்டு போய் அந்த ரூம்ல வைங்கடா. போங்க. இந்த கதை முடிஞ்சு போச்சு, நம்ம கதையை கவனிப்போம். எப்ப வைக்க போற? இன்னைக்கு. எங்க? ஜென்ரல் ஹாஸ்பிட்டல். முட்டாள், எனக்கு இன்னைக்கு அந்த ப்ரோக்ராம் இருக்கு. தெரியும். உடம்பு சரியில்லாம படுத்துட்டு இருக்கிற உதவி ஜனாதிபதியை பார்க்க நீங்க 11:30 அங்க போறீங்க. நீங்க போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் 12:00 கரெக்டா குண்டு வெடிக்கும். அப்பதான் உங்க மேல சந்தேகம் வராது. வெரி குட். வேலை முடிஞ்சது எங்கிட்ட பேசு. டெலிபோன்லயோ பழைய வயர்லெஸ்லயோ பேசாது. எவனாவது ஒட்டு கேட்டுற போறான். இதோ இந்த ஸ்கிராம்லர்ல பேசு. நம்ம ரெண்டு பேரும் தவிர யாருக்கும் கேட்காது. குண்டு வெடிக்க போற இடத்துலயே இவங்களையும் அடைச்சு வை. இந்த ரெண்டு பரதேசி பசங்களும் ஜனங்களுடைய சாவட்டும். இங்க குண்டா இப்படிங்க. கை காமி. என்ன சொல்றீங்க? ஒண்ணுமில்ல, சாமியை கும்பிட்டுட்டு போய் சேரு. என்னடா சொல்ற நீ? அதெல்லாம் பேசிட்டு இருக்க நேரம் இல்லப்பா. வா, உங்க ஆளுங்களை கூப்பிட்டு உள்ள போய் தேடுவோம். 1000 பேஷண்ட், 100 வாட், நீங்க ரெண்டு பேரும் 10 பேர் கான்ஸ்டபிள்ஸ், என்னடா பண்ண முடியும்? நீ உடனே பக்கத்துல இருக்க மெடிக்கல் காலேஜுக்கு போ, சேர்மன் கிட்ட பேசு, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கூட்டிட்டு வா. அங்க இருந்து மத்த காலேஜுக்கும் போன் போடு. மொத்த ஸ்டூடெண்ட்ஸே வரவே குண்டு எந்த நேரமும் வெடிக்கலாம். அதுக்குள்ள இங்க இருக்க அத்தனை பேஷண்ட்ஸ் கிளியர் பண்ணி ஆகணும். பேசுறேன்
I'm sorry. அந்த டைம் கஷ்டம் முடியாது. வேணும்னா earlier வர. எப்ப சார்? 11 மணிக்கு. நீ எப்படி வெளியே போறேன் பாக்குற? You!
Vadivelu,